இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் மனித விலங்குகளுடன் போரிடுகிறோம் என்று. இஸ்ரேல் நாகரிகத்தின் எதிரிகளுடன் போரிடுகிறது. இந்த யுத்தம் நாகரிக சக்திகளுக்கும் காட்டுமிராண்டிகளுக்கும் இடையிலான போர் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சொல்கிறார். இக்கவிதை இதற்கு ஒரு எதிர்வினையாக எழுதப்பட்டது. தலைப்பு: ஒரு பலஸ்தீன குரல். நீ சொல்கிறாய், நாங்கள் விலங்குகளுடன் போராடுகிறோம் என்று. நீ சொல்கிறாய், நாங்கள் விலங்குகளுடன் போராடுகிறோம் என்று. அவர்களை அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்கிறாய். நீ அப்படித்தான் சொல்வாய், நீ அப்படித்தான் சொல்வாய். உன் மூளை மறத்துவிட்டது, உன் இதயம் காய்ந்து விட்டது. விலங்குகளை அவமதியாதே. விலங்குகள் மனிதரின் தோழர்கள். விலங்குகள் இல்லாத உலகில் நீயும் நானும் வாழ முடியாது. விலங்குகளை அவமதியாதே. விலங்குகள் ஆக்கிரமிப்பதில்லை, விலங்குகள் குண்டு வீசி மனிதரை கொல்வதில்லை. விலங்குகள் ஒரு தேசத்தை அபகரிப்பதில்லை, விலங்குகள் மனிதரை தங்கள் வீடுகளை விட்டு துரத்துவதில்லை. கிராமங்களை நிர்மூலமாக்குவதில்லை, விலங்குகள் மனிதரை அகதிகளாக்குவதில்லை. விலங்குகளை அவமதியாதே, விலங்குகளை அவமதியாதே. நீ யாரென்று யோசித்துப்பார், நீ யாரென்று யோசித்துப்பார். நீ எங்கிருந்து வந்தாய், எப்படி இங்கு வந்தாய் என்பதை எண்ணிப்பார், என்பதை எண்ணிப்பார். எப்படி எங்கள் மண்ணில் காலூன்றினாய், எப்படி எங்களை துரத்தினாய், எப்படி எங்கள் கிராமங்களை அழித்தாய், எப்படி எங்களை கொன்று குவித்தாய், எப்படி எங்களை அகதிகளாக்கினாய், எப்படி எங்களை சிறையில் அடைத்தாய் என்பதை எண்ணிப்பார், என்பதை எண்ணிப்பார். உன் மனசாட்சி மடிந்து விட்டது, உன் இதயம் காய்ந்து விட்டது, உன் மூளை மறத்துவிட்டது. நீ எங்களை பயங்கரவாதி என்கிறாய், நீ எங்களை பயங்கரவாதி என்கிறாய். மனித விலங்குகள் என்கிறாய். விலங்குகளை அவமதியாதே, விலங்குகளை அவமதியாதே. எங்கள் அமைதியை குலைத்தவன் நீ இல்லையா, எங்கள் தேங்கோட்டை கலைத்தவன் நீ இல்லையா, எங்கள் ஒளிவ மரங்களை அழித்தவன் நீ இல்லையா, எங்களை துப்பாக்கி தூக்க வைத்தவன் நீ இல்லையா, எங்கள் குழந்தைகளை கல் பொறுக்க வைத்தவன் நீ இல்லையா. இப்போது நீ எங்களை பயங்கரவாதி என்கிறாய், மனித விலங்குகள் என்கிறாய். விலங்குகளை அவமதியாதே, விலங்குகளை அவமதியாதே. நீ சொல்கிறாய், நாங்கள் நாகரீகத்தின் எதிரிகளுடன் போராடுகிறோம் என்று. இது நாகரீக சக்திகளுக்கும் காட்டு மிராண்டிகளுக்கும் இடையிலான போர் என்று சொல்கிறாய். இந்த நூற்றாண்டின் பெரிய நகைச்சுவை இல்லையா இது, இந்த நூற்றாண்டின் பெரிய நகைச்சுவை இல்லையா இது. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்கிறாயா, சாத்தான் வேதம் மோதுகிறதா. ஹிட்லருக்கு பிறகு அவன் பாதையில் செல்லும் மனித நாகரிகத்தின் மோசமான எதிரி நீ இல்லையா. உலகின் பெரிய பயங்கரவாதிகள் உன்னை ஆதரிக்கிறார்கள், ஆனால் உன் கண்களை திறந்து பார், உன் கண்களை திறந்து பார். நீதி உணர்ச்சி கொண்ட மக்கள் உலகெங்கும் உனக்கெதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். நீதி உணர்ச்சி மிக்க உன் சொந்த மக்களே உனக்கெதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். உங்கள் முடிவு நெருங்கிவிட்டது, உங்கள் முடிவு நெருங்கிவிட்டது. அநியாயக்காரர்கள் நிலைத்திருப்பதில்லை, வரலாறு அவர்களை காரி உமிழ்கிறது. அந்த வரிசையில் நீ வந்து நிற்கிறாய், அந்த வரிசையில் நீ வந்து நிற்கிறாய். உன் முடிவு நெருங்கிவிட்டது, உன் முடிவு நெருங்கிவிட்டது. உன் மனசாட்சி மடிந்து விட்டது, உன் இதயம் காய்ந்து விட்டது, உன் மூளை மறத்து விட்டது, உன் சித்தம் கலங்கிவிட்டது. நீ எங்களை விலங்குகள் என்கிறாய், காட்டு மிராண்டிகள் என்கிறாய், நாகரீகத்தின் எதிரி என்கிறாய். எங்களை முற்றாக அழித்துவிட ஆசைப்படுகிறாய்,
எங்களை அழித்துவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் என கனவு காண்கிறாய். அது நடக்காது, அது நடக்காது. உலகில் ஒரு துளி நீதி இருக்கும் வரை அது நடக்காது, அது நடக்காது. பிறரின் அமைதியை குலைத்தவனுக்கு ஏது அமைதி? பிறரின் சுதந்திரத்தை பறித்தவனுக்கு ஏது சுதந்திரம்? இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் குண்டுகளை வீசி நீ எங்களை அழிக்கலாம். அந்த இடிபாடுகளில் இருந்து, அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் உயிர் தெழுவோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் உயிர் தெழுவோம். உன் கனவுகளை கலைப்போம், உன் கனவுகளை கலைப்போம். உன் ஆயுதங்களை கடலில் வீசிவிட்டு ஒரு ஒளிவம் கிளையை கையில் எடுத்து கொண்டு என்னை நோக்கி வா. 75 வருடகால உன் பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன். 75 வருடகால உன் பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன். உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன். என் மண்ணில் வாழ உனக்கும் இடம் தருகிறேன். நாம் நம் வீடுகளில் நிம்மதியாக தூங்கி எழலாம். அதற்கு நீ தயாரா? அதற்கு நீ தயாரா? உன் இதயத்தில் ஈரம் கசியட்டும், உன் உணர்வு துளிர்க்கட்டும், உன் சித்தம் தெளியட்டும். அதற்கு நீ தயாரா? உன் ஆயுதங்களை கடலில் வீசிவிட்டு ஒரு ஒளிவம் கிளையுடன் வர நீ தயாரா? ஒரு ஒளிவம் கிளையுடன் வர நீ தயாரா? அதுவரை கலைக்கப்பட்ட தேனீக்கள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும், உன் காதில் இறைந்து கொண்டே இருக்கும். எங்களை முற்றாக அழித்து விடலாம் என்று மட்டும் கனவு காணாதே. அது நடக்காது, அது நடக்காது. உலகில் ஒரு துளி நீதி இருக்கும் வரை அது நடக்காது. உலகில் ஒரு துளி நீதி இருக்கும் வரை அது நடக்காது, அது நடக்காது, அது நடக்காது.